நல்ல ஒரு சப்ஜெக்ட்யா
நீ போட்டு பேசுறது பொதுநல வழக்கு, மக்கள் நல வழக்கு. அதனால இதே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீ செய், ஆனா கரெக்டா செய், தோல்வி எடுக்கிறார். அதனையே மனசுல கொண்டு பல விஷயங்கள் நான் வந்து லீகல் மேட்ரஸ்ல எனக்கு ஒரு உறுதுணையாகவோ அடிப்படையாகவோ கொண்ட தலைவர். அடுத்தது அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயமா இருந்தா கூட நானும் கூடிய காலம் வந்து அவர் கூட எண்பது நாள சொல்ல சின்ன விஷயமா இருந்தா கூட கவனமா ரொம்ப கேட்பாரு. ஒரு வாட்டி நான் சென்சார் போர்டு மெம்பரா இருந்தேன். சென்சார் போர்டு மெம்பரா இருக்கோமே, நான் வாசல தலைவர் அம்மாவுக்கு வரப்போ வாசல் முடிஞ்ச அப்போ கலை தலைவர் அண்ணன் அவர் சென்சார் போர்டு மெம்பரா இருந்தார். ஒன்றை ஒன்று கேட்டார், இது கலை தலைவர் ஏன்னா சென்சார் போர்டில் போட்டிருக்கேன், நீ ஏதாவது படம் தெரிஞ்சாலும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுறங்க, அவர் ஒரு படம் சொன்னார், அந்த படத்தை பண்ணலாம்னு சொன்னார். உடனே தலைவர் கூப்பிட்டு என்ன கேட்டார், நீ ஒன்று மெம்பராக போட்டிருக்கீங்க, நீ ஏதாவது சென்சார் பண்ணுவியா, படம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணியிருக்கேன், சென்சார் போர்டில் படம் பண்ணியிருக்கேன். என்ன படம் பண்ணேன் அப்படின்னாரு. நான் படத்தின் பேருக்கு சொல்ல முடியாது, ஒரு பிரபல நடிகர் இல்லையா அந்த படம், அதில் வந்து சட்டம் கொடுத்தியாங்க. அப்பவே நான் ஆஹா ஏதோ பிரச்சனை, சென்சார்ல கட் கொடுத்தியா அப்படின்னா, நான் கட்டு கொடுத்தேன் ஒரு படத்துக்கு, என்ன மாதிரி கட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. உடனே அந்த ஒரு ஷாட் வருங்க, ஒரு நகைச்சுவை நடிகர், நான் பேரை சொல்ல விரும்பல இந்த நேரத்தில், அந்த நடிகர் வந்து பிரபல நடிகர், அவர் வந்து ஒரு சின்ன அதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நகைச்சுவை நடிகர் வந்து ஒரு டயலாக சொல்லுவார். அப்போ சொன்ன உடனே இந்த ஹீரோ சொல்லுவார், குப்பத்து புத்தி காமிச்ச பார்த்தியா, குப்பத்து புத்தியை காமிச்ச பார்த்தேன்னாரு. அதை தான் கட் பண்ணேன், சரியாக தான் நான் பண்ணியிருக்கேன், குப்பத்து புத்தினா நான் வேற புத்தியாருனாரு. பொதுநல இடத்துடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தானே, ஒரு பொது இடத்துல பொதுவையாக பார்த்தவர். அதே மாதிரி நான் வந்து கடந்த தலைவர்கள ஒரு கடந்த அண்ணா அறிவாளர்களுடைய மேனேஜர் அண்ணன் பத்மநாதன் வந்து அதை நிதி கொடுக்குறான், தலைவர்கிட்ட நிதி இருக்காங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா 2013-17 நினைக்கிறேன். அப்போ தலைவர் எங்கெல்லாம் இருக்காங்களோ காலையிலையும் மாலையிலையும் போய் அந்த நிதியை பக்கத்துலேருந்து வாங்கி நூலில் கட்டி எடுத்துட்டு வருவோம். அப்போ அதை தலைவர் அவர்கிட்ட கொடுப்பாங்க, நான் வந்து பணத்தை இப்படி வாங்குவேன், அண்ணன் சன்மநாதன பின்னாடி வந்து வாங்கி நோட் பண்ணுவார். அப்போ தலைவர் பக்கத்தில் கெட்டா கொடுப்பாங்க, செலவு செலவு 2000-5000 ஒரு சில கெட்டா பெருசாக இருப்பாங்க. தலைவர் கையிலிருந்து வாங்குவேன், நிறைய இல்லையா அப்படி, ஆமாங்க அதில் டெனாமினேஷன் கேட்டுருங்க, கவலைப்படாதீங்க, ஏன்னா கட்சி பண்ணுங்க அப்படி இருக்காரு. ஏன்னா எனக்கு வர நினைவுகள் வந்து அதே மாதிரி ஒரு நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிமிஷம் தலைவர் வந்து மேலே இருந்து கீழே வராரு. வந்த உடனே கீழே அம்மா அம்மா பேர் சொல்லி தயால தயாலு பார்த்துட்டு போயிருந்தாங்க, அவர் சொல்றதுமே அழகா இருக்கும், தயால பார்த்துட்டு போயிருந்தாங்க. நேர தலைவர் மேலே இருந்து கீழே வராரு. அண்ணன் பிஎஸ்ஓ பாண்டியன் வந்து அந்த வண்டியை அப்படியே தள்ளிட்டு வந்து தலைவர் வீட்டில் இறங்கி வராரு. அப்போ ராஜா அண்ணா இருந்தார், மந்திரி முன்னாள் மந்திரி ராஜானா, நானும் சண்மநாதனா பாண்டியன் தான் இருக்கார். தலைவரை வந்து அப்படியே நிறுத்தியாச்சு, நிறுத்தினோடனே அம்மாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க சேரில் பெருமாள். உட்காந்தோடனே தலைவரை பார்த்து, அம்மா எங்கேருந்து வருங்க அப்படின்னாரு. நான் இலங்கையிலிருந்து வருகிறேன். எட்டு பார்த்தாலும் சார் திண்டல் தான் யாருக்கு, இவருக்கு 92 அவங்களுக்கு 87, எப்படி என்ன என்ன இல்லை வச்சேன் பாருங்க. உடனே காஃபி சாப்பிட்டீங்களா, காஃபி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு காஃபி வீடு கொடுக்கூடாதா, மேலே காஃபி கொடுக்கலையே அதுதான் பதட்டம், மேலே காஃபி கொடுக்கலையே அப்படின்னா, இல்லை இல்லை மேலே குடிச்சு இருந்தாலும் ஒரு காஃபி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னா. உடனே கட்டம்னா தமிழ்காரர் போய் இந்த காஃபி எடுக்க கொடுத்தாரு. தலைவருக்கு பார்த்துட்டே இல்லை, தலைவர் பக்கத்தில் ஒரு உதவியாளர் ஒரு அம்மா நடந்தாங்க, இது யாரும் கேட்டார். உடனே இவங்க என்னுடைய உதவியாளர் அம்மா சொல்கிறாங்க, பேர் என்ன அப்படின்னா, ராணி. எந்த நாட்டுக்குள்ளார் அந்த அம்மா ஓரிய பேச்சு இல்லை, குடுகுடு ஓடிடுச்சு, கட்டம்னா காசி வந்துருச்சு. காசி வந்து தலைவர் குடிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கையில் காசியை கொடுக்குறாங்க, யாருக்கிட்ட தலைவர்கிட்ட. காஃபி குடிக்கிற சீன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே சுமத்து குடிப்பார் அந்த காசை வாயில் வச்சு வச்சு வச்சு, அடுத்தவனுக்கு அந்த காஃபி குடிக்கிற போல இருக்கும், அவர் குடிக்கிறத பார்த்தா அவ்வளோ டேஸ்டாக குடிப்பார், நான் பார்த்துருக்கேன் அதை. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, காஃபி நல்லா இருக்கா, எங்களுக்கு 87 அவருக்கு 92 அடிக்கிறார் பாருங்க டைலாக்கு, காஃபி நல்லா இருக்கா அப்படின்னு. சூடாகவும் இருக்கிறது,
சுவையாகவும் இருக்கிறது, மொத்தத்தில் உண்மை போல இருக்கிறது. நான் பொத்துல விழுந்துட்டேன், ராஜாங்க ஒரே சிரிப்பு. நான் பொதுவா வீட்டுல அறிவாளத்து நடக்கிறது எங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் பணத்தை பெற்று எடுத்து கார்ல போயிட்டு இருக்கேன். கார்ல போனா என் வயசுக்கு போன் பண்ணேன், நான் காலை திருமணம் பண்ணிட்டேன். அதனால இந்த மாதிரி நடந்துச்சுமான்னு சொன்னேன். நீங்க 4 வருஷம் எப்படி எப்படிங்க ஒரு வருஷம் கூட பேசவே இல்லையா அவங்க? அதே போல பல நிகழ்வு. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் ராச அவர் அவர் வந்து எங்களை பொறுத்தவங்க என்னை பொறுத்தல அண்ணன் மாதிரி இல்லை, தலைவர் மாதிரி இல்லை, பேர் அறிய எங்களுக்கு ஆசிரியராகவும் எல்லா வகையும் அவர் தான் தலைவர். நிறைய சமயத்தில் நான் சின்ன கேஸ் போட்டிருந்தேன். அந்த நிறைய சமய கேஸ் போட்டு நான் வந்து சே வாங்க சே வாங்கிட்டு ஜென்ரல் போர்டு மீட்டிங்க்கு உள்ளே போகிறேன். நிறைய சமயத்துக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போகிறப்ப என்னை உள்ள யாரை விடலை. ஒரு குரூப் வந்து மடக்கி என்னை வெளியே திறக்கிடுச்சு. நான் ஃபோக்கஸ் செய்ய விட தான் போனேன். அது மாலை முடிச்சு எனக்கு பத்திரிகை என்ன வந்துருச்சுன்னா, பூச்சி முருகன் திமுக பிரமுகர் வெளியேற்றம் அப்படின்னு வந்தது. உடனே குட்டிபிஐ எனக்கு ஃபோன் பண்ணாரு. 4 மணி இருக்கு, 4 மணிக்குள்ள வந்துருச்சு. உடனே வீட்டுக்கு கூப்பிட்டாரு. பி கேசனை தான் பக்கத்தில் இருக்காரு. பி கேசனை பக்கத்தில் இருந்தார். ஆனால் எழுதுங்க பி கேசனை பயிர் இருந்தார். இல்லையா நீ வந்து திருச்சல் கரெக்டாகவே எனக்கு போட்டு பேசி வாங்கலை, எல்லா இதுவும் நீ வந்து இது பிரகாரம் தானே வாங்கின, ரூல் பிரகாரம் தானே உள்ளே போனோம். ஏன் என்ன அடித்தாங்க என் அக்கா இருக்க அங்கேருந்து என்ன வெளியேற்றினாங்கன்னு? இல்லையா என் குரூப் அப்படியே இல்லையா வெளியேற்றிச்சு. அப்புறம் அவர் கேட்டார், என்ன கேட்டாருன்னா, உடனே செய்யணும் விஷயத்தில் அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதே மாதிரி ட்ரேட் யூனியன், நான் ட்ரேட் யூனியன் இருந்தேன், ஹவுசிங் ட்ரேட் யூனியன், போனஸ் பிரச்சனை எல்லாருக்கும் போனஸ் வந்துருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனஸ் வரல. அப்போ நான் போய் ஐயா கிட்ட, என்ன நீங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு, நீங்க போனஸ் கொடுங்க, நாளைக்கு கோர்ட்ல வந்து முடிவு வந்ததுன்னா ரெக்கவரி பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா கொடுக்க முடியாது, உங்க டிபார்ட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஆபீஸ் போயிட்டேன். ஆபீஸ் சொன்னால் ஏன், ஆபீஸ்காரர் என்னுடைய கூட இருக்கிற ஒரு ஆபீஸ்காரர் என்ன பண்ணிட்டாரு, மேலே 2 பில்டிங் இறங்கார், ஃப்ளாட்டு 2 ஃப்ளாட்டில், ஒரு ஃப்ளாட்டில் குழந்தைங்களாம் மத்தாட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வெளியே இருக்கிற மாதிரி குழந்தைங்களாம் நிற்குது. இன்னொரு பில்டிங்கில் ஒரு குழந்தைங்களாம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு. அது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, இது வந்து பால்வளத்துறைன்னு எழுதிட்டாரு. இதை நோட்டீஸ் பண்ண போட்டார். அவர் துணை செயலாளர், அவர் அவருடைய பாதிப்பும் அந்த ஆர்டிஓ ஒரு காமிச்சார். உடனே நான் வீட்டுக்கு போயிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில் ஒரு பத்திரிக்கையில் வந்துருச்சு அந்த போட்டோ. காலையில் கூப்பிட்டாரு, சரி ஏதோ தோசைக்கு போனேன், சென்னமான குட்டிப்பையை கீழே இருந்தார், மேலே போய் வாங்கிக்க அப்படின்னாரு. மேலே போனோன்னு தலைவர் கேட்டார், என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை அண்ணாரு. இல்லைங்க ஐயா, போனஸ் எல்லாரும் கொடுத்தாங்க, எங்கேயும் கொடுக்கலையா. உடனே பிஏ கூப்பிட்டாங்க. அப்புறம் ராமசாமி சார் தான் நான் ராமசாமி சார் வந்தார். உடனே அவர்கிட்ட சொன்னார், இது என்னென்னு பாருங்க அப்படின்னாரு. இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் நீங்கள் போனஸ் கொடுக்கலாம், கேஸ் நாளைக்கு கேஸ் முடிஞ்சு எப்போ ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ரெக்கவரி பண்ணிக்கலாம் முடிக்கணும்னா சரி, அவன் எதுவும் சொல்றான் நடக்குங்க பாருங்க. என்ன கரெக்டாக 3 மணிக்கு தமிழ்நாடு வீட்டு சார் எழுபது டீயில் தமிழ்நாடு வீட்டு சி வரை இருக்கு போனஸ் 8.5 போனஸ் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவர் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை, எனக்கு உண்மையிலேயே அவர் இல்லாத மாதிரி என்கிட்ட இல்லை, இருந்து கொண்டு தான் இருக்கிறார். தளபதி அவர்கள் அந்த இழப்பு தெரியாதவாறு எங்களை நடத்தி செல்கிறார் என்பதுதான் உறுதி என்று கூறி என்பதை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.